வெல்கம் டு அவர் சேனல் கமலா ஸ்பெஷல். கமலா ஸ்பெஷல்ல இன்னைக்கு சிக்கன் சுக்கா தான் செய்ய போறோம். இத எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் धनिया தூள் சேர்த்துக்கலாம். ஜீரக தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நீட் நீட்டா கட் பண்ணி ஆயில்ல பொரிச்சு வச்சிருக்கேன். நல்ல மெரூன் கலர்ல. இப்ப இத சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் கையில mix பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சிக்கன் சுக்கா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கையில கலந்து விட்டுக்கலாம். மசாலாவில் சிக்கன் எல்லாம் கலந்து விட்டாச்சு. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா செய்யலாம். சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சம் சோம்பு வாசனைக்காக தாளிச்சிக்கலாம். அப்படியே நல்லா கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா சிக்கனை வதக்கிடணும். நல்லா அடி கனமான பாத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது சிக்கனு. இதுக்கு தண்ணி அவ்வளோ சேர்க்க மாட்டோம். சிக்கன்ல விடுற தண்ணி தான். இந்த பவுல கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியா இருக்கு. அப்படி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இடையில இடையில கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடி வச்சிடலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கனு. நல்லா கிளறி விடலாம். தண்ணியே ஊற்றலை. அந்த பவுல கொஞ்சோண்டு கழுவிட்டு ஊற்றணும் அவ்வளோதான். சிக்கன்லேயே தண்ணி விடும், அதுலேயே வெந்தால் போதும். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்க சிக்கன் சுக்கா வறுவல். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை பவுலுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமலா ஸ்பெஷலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமலா ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.